அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனகோபால். யோகியும் ஜாதகமும் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். யோகி அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நாம யோகத்துக்கு ஒரு யோகி வருவார், ஒரு அவயோகி வருவார். யோகி ஒரு நட்சத்திர பாத்திரம் இருக்குது, அந்த யோக புள்ளின்னு பேர். அந்த யோக புள்ளியில் லக்னாதிபதியோ அல்லது யோகாதிபதியோ வலுவாக இருந்து அந்த யோகாதிபதி உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய வலிமையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த யோகியே உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் வர்றாரு, கரணாதிபதியாகவும் வர்றாரு, நீங்கள் பிறந்த கிழமையின் அதிபதியாகவும் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையிலேயே அபரிதமான நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் நீங்கள் பிறந்த திதிக்கு ஒரு அதிபதி வருவார், அந்த திதியோடைய அதிபதியாகவும் அந்த கிரகமே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சா அந்த ஜாதகத்தை போல் உயர்வான ஜாதகம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் இத்தனை அமைப்புகளும் சரியாக வராது. அதாவது திதி, யோக, கரணம், நாள், நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திர அதிபதி, நீங்கள் பிறந்த நாளின் அதிபதி, நீங்கள் பிறந்த திதியின் அதிபதி, நீங்கள் பிறந்த யோகாதிபதி, நீங்கள் பிறந்த கரணாதிபதி, இவர்கள் அனைவருமே ஒரே கிரகமாக வந்து அந்த கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அமைப்புடைய ஜாதகம் ஒரு ராஜாவை போல் இருக்கும். காரணம் என்னென்னா, இத்தனை சிறப்புகளும் ஒரே ஜாதகத்திலாம் வராது, அது ரொம்ப அரிது. இதில் எத்தனை ஐந்தில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கோ அதை பொறுத்து ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும். மிகப்பெரிய தொழிலதிபராக, பண பலம் படைத்தவராக, சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயர்குல மன்னராக, மொத்தத்தில் அனைவராலும் மதிக்கத்தக்க, சகல விதத்திலும் ஒரு சூப்பர் ஸ்டாராக விளங்கக்கூடிய ஜாதகம் இத்தகைய அமைப்புடைய ஜாதகம். இவை பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.